செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணையானது உயர்நீதிமன்றத்தில் துவங்கி நடைபெற்று வருகிறது. செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே நேற்றைய நடைபெற்ற விசாரணையில் செந்தில் பாலாஜியின் உடல்நிலையை வந்து அவங்க காரணமாக கொண்டு அதன் அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் வழங்கணும் அப்படின்னு நேற்றைய வாதங்கள் எல்லாம் வேறொரு வழக்கில் முன்வைக்கப்பட்டது. இன்றைய நேரத்தில் தற்பொழுது இந்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணையிலும் அவருடைய உடல்நிலை சார்ந்து ஏதாவது விவாதங்கள் முன்வைக்கப்பட்டு இருக்கிறதா, வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா, அது குறித்தான விவரம். செந்தில் பாலாஜி தரப்பிலே ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் இளங்கோவன் தொடர்ந்து அவர் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை எடுத்து உரைத்து வருகின்றார். குறிப்பாக அவருடைய கைது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் நேற்றிலிருந்தே வலியுறுத்தி வரக்கூடிய அந்த வாதம் என்பது அதுதான். கைது என்பது செய்வதற்கு பல்வேறு நடைமுறைகள் இருக்கின்றது. குறிப்பாக யாரை கைது செய்கிறோமோ அவரை எதற்காக இன்ன காரணத்திற்காக கைது செய்கிறோம் என்பதை அவரிடம் முதலில் தெரிவிக்க வேண்டும். அதையே முதலில் தெரிவிக்கவில்லை. அது மட்டுமில்லாமல் அவரை ஒரு 18 மணி நேரம் தனி அறையில வைத்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். அவர் மன ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார், உடல் ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் என்று பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே குற்றவியல் நடைமுறை சட்டப்படி குடும்ப உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என்றும் அவர்கள் வாதங்களை வைத்திருக்கிறார்கள். இந்த வாதங்கள் என்பது அமலாக்கத்துறை கொடுத்து அவர்கள் தெரிவித்திருந்தது என்பது SMS அனுப்பியிருந்தோம் என்று தெரிவித்தார்கள். ஆனால் செந்தில் பாலாஜி தரப்பிலே அவரது வழக்கறிஞர்கள் எந்த விதமான SMS அல்லது மற்றபடி தகவலோ எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு உகந்தது என்றும் வாதங்களை வைத்திருக்கிறார்கள்.